ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஜியோ 360. எல்லாருக்கும் வணக்கம். பல நாடுங்க தங்களோட நாட்டை பாதுகாக்கிறதுக்காக பல பல தொழில்நுட்பங்களெல்லாம் தயாரித்து தங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஏவுகணை தொழில்நுட்பம். மிசைல்ஸ்ன்றது இன்றைக்கி எல்லா நாட்டோட பாதுகாப்புலேயும் இன்றியமையாத ஒன்றாக மாறிடுச்சு. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் டாப் 10 ஐசிபிஎம் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாப் 10 ஐசிபிஎம் பற்றி பார்க்க போகிறோம். ஐசிபிஎம்னா என்னென்னா, இன்டர் கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல்ஸ் ரேஞ்ச், அக்யூரசி, ஸ்பீட், லென்த் இதை பொறுத்து மாறும். நம்பர் 10, RS-24 YARS. ரஷ்யா தயாரித்த இந்த மிசைல் க்ளோனாஸ் எனப்படும் நேவிகேஷன் சிஸ்டமுடைய தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர், அக்யூரசி பார்த்தீங்கன்னா 150 to 250 meters, அதோட இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 24,500 kilometers per hour. நம்பர் 9, ஜெரிகோ. இது இஸ்ரேல் நாட்டு தயாரித்த ஒரு மிசைல். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 16 meter, டார்கெட்டோட ரேஞ்ச் வந்து 11,500 kilometer, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25,000 kilometers per hour. இதோட அக்யூரசி கிளாசிஃபைடு, அதாவது இன்னும் சரியாக வகைப்படுத்தப்படலை. ஸோ நமக்கு இதோட அக்யூரசி இன்னும் சரியாக தெரிய வரலை. நம்பர் 8, RS-28 SAMRAT. இது ரஷ்யா தயாரித்த ஒரு மிசைல். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 36 meter, ரேஞ்ச் 10,000 kilometers, அக்யூரசி பார்த்தீங்கன்னா 10 meters, அதாவது ரொம்ப துல்லியமாக தாக்கக்கூடியது. இதோட வேகம் 25,500 kilometers per hour. இந்த மிசைலும் க்ளோனாஸ் நேவிகேஷன் சிஸ்டத்தின் வழிகாட்டுதலின்படி இயங்கக்கூடியது. இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்தில் இருக்கிறது சைனாவுடைய டாங்ஃபெங் 5. இதோட லென்த் 36 meter, அக்யூரசி வந்து 800 meters, ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15,000 kilometers போகக்கூடியது. இதோட வேகம் பார்த்தீங்கன்னா 26,950 kilometers per hour. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைலால் பூமியில் இருக்கிற எந்த இடத்தையும் தாக்க முடியும். இதோட ரேஞ்ச் அதிகம்ன்றதுனால இதனால் எந்த ஒரு நாட்டையும் போய் தாக்க முடியும். இந்த லிஸ்ட்டில் 6வதாக வரக்கூடியது LGM-30 MINUTEMAN-3. அமெரிக்கா தயாரித்த இந்த மிசைலோட லென்த் பார்த்தீங்கன்னா 18.2 meters, ரேஞ்ச் 13,000 kilometers போகக்கூடியது, அக்யூரசி வந்து 700 meters, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 28,400 kilometers per hour. இதோட ஆல்டிடியூட் சீலிங் பார்த்தீங்கன்னா 1,100 kilometers, அதாவது பூமியிலிருந்து 1,100 kilometers மேலே போய் அங்கேருந்து ஒரு 13,000 kilometers இதனால் ட்ராவல் பண்ணி போய் இலக்கு அடிக்க முடியும். நம்பர் 5, இப்போ பார்க்குற இந்த மிசைல் தான் உலகத்திலேயே ரொம்ப அதிக எடை கொண்ட ஒரு ஹெவி மிசைல்னு சொல்லுவாங்க. இதோட பேர் R-36M2 ஆர் SS-18 SATAN அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யா தயாரித்த இந்த மிசைலோட லென்த் பார்த்தீங்கன்னா 32 meter, ரேஞ்ச் 12,000 to 16,000 kilometers வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடியது. இதோட அக்யூரசி 200 to 700 meters, இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 28,500 kilometers per hour. இந்த மிசைலால் பூமியில் எந்த இடத்தையும் எந்த நாட்டையும் தாக்கக்கூடியது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது UGM-133 Trident-2. இது அமெரிக்கா தயாரித்த ஒரு மிசைல். இதோட லென்த் 13.5 meters, ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12,000 kilometers போகக்கூடியது, அக்யூரசி வெறும் ஜஸ்ட் 90 meters தான். இது அமெரிக்கா தயாரித்தாலும் இதை யுனைடெட் கிங்டமும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ராயல் நேவியில் சப்மரீன்ஸில் இந்த ஏவுகணையை பயன்படுத்துகிறாங்க. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 29,000 kilometers per hour. நம்பர் 3, சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ஏவுகணையான அக்னி 5. DRDO தயாரித்த இந்த ஏவுகணையோட லென்த் பார்த்தீங்கன்னா 17 meters. இதோட டார்கெட் ரேஞ்ச் கம்மி தான், ஒரு 8,000 kilometers தான் பயணிக்கக்கூடியது. ஆனால் இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 10 to 80 meters. உலகத்திலேயே ரொம்ப அக்யூரசி கொண்ட ஒரே மிசைல் அது அக்னி 5 மட்டும்தான். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 29,400 kilometers per hour. இது போக இதோட அடுத்த வெர்ஷனான அக்னி 6 இருக்குது, அப்புறம் சூரிய மிசைல்ஸ், இதெல்லாம் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் ரஷ்யா சைனா மாதிரி உலகத்தில் எந்த ஒரு நிலப்பரப்பையும் தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நாடாக மாறுவோம். இந்த லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிறது சைனாவுடைய டாங்ஃபெங் 41. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12,000 to 15,000 kilometers போகக்கூடியது, அக்யூரசி 100 to 500 meters, இதோட டாப் ஸ்பீட் 30,600 kilometers per hour, மற்றும் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 21 meters. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரஷ்யா தயாரித்த மிசைலோ இல்லை அமெரிக்கா தயாரித்த மிசைலோ கிடையாது. கொஞ்சம் மாறாக ஃப்ரான்ஸ் நாட்டு தயாரித்த M-51 SLBM என்ற ஒரு மிசைல் தான் இருக்குது. இந்த மிசைலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 11,000 kilometers போகக்கூடியது, அக்யூரசி பார்த்தீங்கன்னா 200 meters, அப்புறம் ஸ்பீடு வந்து 30,850 kilometers per hour ட்ராவல் பண்ணக்கூடியது. 13 meters லென்த்து கொண்ட இந்த மிசைலை ஃப்ரெஞ்ச் நேவி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய சப்மரீனில் இதை வச்சுருக்காங்க.
இதுபோக நார்த் கொரியா கூட இருக்கே, அவங்களும் நிறைய ராக்கெட் டெஸ்டிங், இந்த மிசைல்லாம் வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்களே, அப்பப்போ நியூஸில் பார்க்குறோமே, ஏன் அதை லிஸ்ட்டில் சொல்லலைன்னு கேட்காதீங்க. ஏன்னா அவங்களோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவன்றதுனால இந்த லிஸ்ட்டில் நாங்கள் அதை கொண்டு வரல. நார்த் கொரியா கிட்டேயும் ஹுவாசாங்கன்ற மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் அதிக ரேஞ்ச் போகக்கூடியது, அதிக வேகத்தில் போகக்கூடியது, ஆனால் அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எதனா சொல்ல நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.